நமஸ்காரம், நான் ஒக்கரசு, சென்னையிலேருந்து பேசுகிறேன். 25 days, 25 videos. இன்னைக்கு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, காக்ரோச். இது என்ன கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் எது இருக்குதோ இல்லையோ கட்டின வீட்டுக்குள்ளே காக்ரோச் இருக்குது. அப்போ இந்த காக்ரோச்சினுடைய பிரச்சனைகள் என்னென்ன, அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். காக்ரோச், கரப்பான் பூச்சி, சின்ன விஷயம், என்ன பாடுபடுத்தது இல்லை. ஒரு பாத்ரூம்ல அந்த காக்ரோச் வந்துடுச்சுன்னா எவ்வளவு பெரிய ஒரு வீட்டுல கலைபராவது, வீட்டுல ஒரு பெட்ரூம்ல ஒரு காக்ரோச் வந்துட்டு பார்த்துட்டோம்னா எவ்வளவு பெரிய கலைபராவது இல்லை. இன்னைக்கும் பாம்பை பார்த்து பயப்படாதவங்க கூட கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுறவங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு இல்லையா. அப்போ நிறைய பேர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னோடய என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து அவங்க எப்பயோ வருஷத்துக்கு ரெண்டு தடவை வராங்க, கரப்பாம்பூச்சியை பார்த்துட்டாக்கா அடுத்த நாள் காலையில் நான் வீட்டுக்கு போனோம்னாக்கா வந்துட்டு அங்கிள் நான் ஹோட்டல்லே தங்கிக்கிறேன் அங்கிள், எனக்கு இந்த காக்ரோச் இருக்கிற வீட்டுக்குள்ள நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க நிறைய பேர் பார்க்கலாம். ஏன்னா காக்ரோச்சுங்கிறது அவ்வளோ ஒரு அவங்க மனதளவில் அது அபாயகரமானது என்னதாங்கிறது அடுத்தது, ஆனால் அருவறுப்பாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது உண்மை. இப்படி இருக்கிற காக்கரம் பூச்சி உண்மையிலே நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அருவறுப்பு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதனுடைய பங்களிப்புனால பிரச்சனைகள்னால நம்மளுக்கு உணவில் அது பரவற விட்டு நம்மளுடைய ரத்தத்தினுடைய ஹீமோக்ளோபின் வந்துட்டு கம்மியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காலரா போன்ற நோய்கள் வந்துட்டு இந்த கரப்பாம்பூச்சினால் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு ஒரு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா பூகம்பம் மாதிரி ஒன்று ஏற்பட்டால் கூட இந்த கரப்பாம்பூச்சி அழியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இதனுடைய வளர்ச்சி ரொம்ப பெருசு. இப்படி இருக்கிற கரப்பாம்பூச்சி எல்லா நேரத்திலையும் பார்க்க முடியுமான்னா நார்மலாக இரவில் மட்டும்தான் இது அதிகமாக பார்க்க முடியுது. ஏன்னா இது கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளது, இந்த பூச்சி இனங்களில் இந்த கரப்பாம்பூச்சி வந்துட்டு கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளது. டார்க் டயத்தில் மனிதர்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல மேக்சிமம் அது வர்றதில்லை. நீங்கள் ஒரு கரப்பாம்பூச்சி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கரப்பாம்பூச்சியை நம்ம வெளியில் பார்த்தோம்னா அது ஒரு 500-1000 கரப்பாம்பூச்சிகள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக எடுத்துக்கிட்டால் அமெரிக்கன் காக்ரோச் அப்படிங்கிறது ட்ரைனேஜில் வளர்றதாகவும், ஜெர்மன் காக்ரோச்சுங்கிறது தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதாகவும், வீட்டுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காக்ரோச் நம்மளுக்கு இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு அடிக்க முடியும், எப்படி அது வந்துட்டு வளருது அப்படின்னு பார்த்தா அதனுடைய இனப்பெருக்கம்ங்கிறது 365 நாளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய இனப்பெருக்கமும் இடங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் பிளேஸ்லேயே இருக்கும். ட்ரைனேஜினுடைய சாம்பர், அதுக்கப்புறம் ரொம்ப டார்க் ஏரியா, இந்த மாதிரி ஏரியாவில் வளர்றவுட்டு இது எந்த இடத்துலேருந்து வளர்றதுன்னு கண்டுபிடிக்கிறது மிகவும் சிரமம். இந்த இதை நம்ம எடுக்கிறதுக்கு இது தீர்வுக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தாக்கா நார்மலாக எடுத்துக்கிட்டால் நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனி சைட்டத்தில் தான் நான் வந்துட்டு அதை வந்துட்டு அதிகமாக சஜெஸ்ட் பண்ணுறேன். இப்படி பார்க்கும்போது ஸ்ப்ரே வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க நிறைய இதுக்குன்னு, நிறைய ஒரு ஃபேமஸான கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு இந்த ஸ்ப்ரே வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. இந்த ஸ்ப்ரே அப்ளை பண்ணிட்டோம்னா எந்தெந்த ஏரியாவில் இருக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு அது வந்துட்டு ஒரு அன்னைக்கு நைட்டோ இல்லை அடுத்த நாள் காலையிலையோ அது வந்து இறந்து வெளியில் வந்து இறந்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஏன்னா இது டார்க் பிளேஸ்லேயே மறைஞ்சிருந்து தான் இது வாழ்கிற விட்டு இது ஒரு ஜெல்லு மாதிரி வைப்பாங்க, ஜெல்லு வித்து ஃபுட்டு அதோட சேர்ந்தது அது. அந்த ஜெல் ஃபுட்டை வந்துட்டு அது சாப்பிட்டுடுச்சு அப்படின்னாக்கா அது கொஞ்ச நாளில் இறந்துடும், அது வயிற்றுக்குள்ளார அந்த பாய்சனும் ஃபுட்டும் இருக்கும். இந்த கரப்பாம்பூச்சியை இன்னொரு கரப்பாம்பூச்சி வந்து சாப்பிட்டு அதுவும் இறந்துடும். ஸோ இப்படி ஒரு ஐட்டம்ஸ் வந்துட்டு இந்த வந்து இதை வந்து ஒழிக்கிறதுக்கு பயன்படுது. இது இப்போ இந்த கரையா மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு தடவை அடிச்சிட்டோம்னா 5 வருஷம் வேரண்டி அப்படின்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. மினிமம் ஒரு 1 இயருக்கு ஒரு டைம் இல்லைன்னா 6 மந்த்துக்கு ஒரு டைம்னாலும் இந்த மாதிரி இதை வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இது இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு சிம்பிளாக நம்ம நாட்டு இதில் ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையா, நம்ம ஜெல்லு அது மாதிரி இல்லாமல் நார்மலாக எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் பாட்டி எங்கள் அம்மா அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரியாணி இலை இருக்கு இல்லையா, இந்த பிரியாணி இலை ப்ளஸ் வந்து கிராம்பு இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து பொடி மாதிரி ஆக்கிடுவாங்க.
பொடி மாதிரி ஆக்கிட்டு தண்ணியில் குழச்சிட்டு இந்த ஸ்ப்ரே அடிக்கிற பாட்டில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாட்டில் அதை ஊற்றிட்டு எங்கெங்கெல்லாம் டார்க் பிளேஸ் இருக்குதோ அங்கேயெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு அப்படி பண்ணிட்டாங்கன்னா இது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் தீர்வாக நம்ம நடைமுறை ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி வச்சிங்களேன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம இது வந்து 50% வந்துட்டு இவங்க கொடுக்குற மெடிக்கல் இந்த கெமிக்கல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். நாமளும் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம மதியானம் சாப்பிட்ற சாப்பாடு பாத்திரம் காலையில் சாப்பிட்ற சாப்பாடு பாத்திரம் இது எல்லாத்தையும் சிங்கில் போட்டு நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுரும். அடுத்த நாள் வந்துட்டு லேபர் வந்து தான் அதை க்ளீன் பண்ணி பண்ணுறாங்க. நைட்டில் அதோடைய உணவே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஃபுட்டு தான் வந்துட்டு அதோடைய உணவு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வைக்கிறது இந்த பாத்திரத்தை அலம்பாக அப்படியே வச்சுருக்கிறது மிகப்பெரிய அதுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு சமம். ஸோ இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனேஜ்லேருந்து இது வெளியில் வர்றது இதுக்கு பார்த்தீங்கன்னா காக்ரோச் கிரேட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு ஆப்ஷன் இருக்குது. அந்த கிரேட்டிங்ஸ் நம்ம காஸ்ட்லி கண்டிப்பாக காஸ்ட்லி. அதே நம்ம எஸ்எஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா அது 304 அதுமாரி கிரேட்டில் போகணும். கண்டிப்பாக பில்டர் ஒன்று உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற அந்த ரேட்டுக்கும் அவருடைய ஸ்பெசிஃபிகேஷனும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அப்போ நம்மளுடைய தேவைகள் நம்மளுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் இது இதுக்கு என்ன காஸ்ட் அதிகமானாலும் அதை வாங்கி எக்ஸ்ட்ரா ரேட் இதை கொடுத்துட்றா சார்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டாக்க கண்டிப்பாக அதை வந்துட்டு வாங்கி போட தான் போகிறாங்க. ஏன்னா அது சின்ன விஷயம் தான். அது வந்து அவர்கிட்டையும் பேசலாம் நீங்கள் இப்போலாம் ஒரு ஒருத்தவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை உங்களுக்குள்ள பேக்கேஜை பொறுத்து அது மாறுபடும். அந்தமாரி உங்களுக்கு சிங்க்லேயும் வரும்போது அதுமாரி காக்ரோச் கப் மாதிரி வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதெல்லாம் மீறி நம்மளோட லைஃப் ஸ்டைல் உணவுகளை வந்துட்டு உணவு பாத்திரத்தை அப்படி அப்படியே போட்டு வைக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு நல்லது. ஸோ இது சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த விஷயங்களில் நம்ம வந்துட்டு கடைப்பிடிச்சு முதல்ல நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒரு சின்ன மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்திக்கிட்டு அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி கெமிக்கல்ஸோ இல்லை வீட்டு நம்ம பாட்டி வைத்தியமோ யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக பாத்ரூமில் இருக்கும்போது கத்தி ஊற கூட்டுறதுக்கு தேவை இருக்காது. வீட்டில் குழந்தைங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ரைட்டா. இந்த ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதை வந்துட்டு கரப்பம்பூச்சிலேருந்து விடுதலை பண்ணிக்கலாங்கிறது தெரியாத அறியாமையினால நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம். இன்னைக்கு அறியாமையிலிருந்து உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கோம். நாளைக்கு ஒரு அறியாமை ஒரு சுதந்திரம். நன்றி. நமஸ்காரம்.